பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ் வித் மீ கனிமொழி. நம்ம நிகழ்ச்சியில வார வாரம் டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான பிலிம் நியூஸஸ் எல்லாம் நான் உங்களுக்காக கொடுத்துட்டு வரேன். அந்த வகையில இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய பிலிம் நியூஸஸ், அதாவது ஆடியோ லான்ச்சஸ், பிரஸ் மீட், பிலிம் பூஜாஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிலிம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போறோம். இன்னைக்கு நம்ம ஷோல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ராமானுஜம் படத்தோட பிரஸ் மீட். ராமானுஜம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஞானராஜா சேகர். இதுக்கு முன்னாடி பாரதி, பெரியார் இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ராமானுஜம் இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணியிருக்கோன்னு டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். நான் மீடியா முன்னால் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தயவு செய்து இந்த படம் வந்து அவார்டுக்கு தகுதியானதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவார்டு படம்னாக்கா அவங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம் வந்து என்னன்னா போர் அடிக்கிற ஒரு படம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வர்த்தக சினிமா இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு நேர்மையான யதார்த்தமான ஒரு சினிமா நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் சினிமா செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய படங்கள் எல்லாமே அந்த அடிப்படையாக தான் இயங்கிட்டுருக்கு. நான் வந்து ஒரு சுவாரஸ்யம் என்னுடைய படத்தில் வந்து, அதாவது வந்து உள்ளே வரவங்கள வந்து அவங்கள வந்து வெளியனுப்பக்கூடிய இதுவாக இருக்கக்கூடாது, சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு லட்சியத்தோடு தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். என்னுடைய படங்கள் எல்லாமே வந்து அப்படி தான் தமிழ் ஜனங்களும் ஆதரிச்சிருக்காங்க. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு நிச்சயமாக வந்து இது அவார்டு டாக்குமெண்ட்ரி படம் அல்ல. நான் வந்து உண்மையிலேயே வந்து அந்த குட்வில் அண்டிங்னு ஒரு படம், அதை பார்த்துட்டு என்னுடைய டாக்டர் வந்து அதை பற்றி சொல்லும்பொழுது, அங்கே அமெரிக்காவில் வந்து வீட்டு அளவில் வந்து பேசும்பொழுது என்ன பெரிய ராமானுஜன் நினைப்பான்னு ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் பார்த்து பேசும்பொழுது, ராமானுஜத்தை வந்து அவன் அப்படி என்ன பெரிய புஸ்தாலியா நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் நான் பெரிய ராமானுஜமான்னு கேட்குறான். பட் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி சொல்கிறதில்ல. நம்ம யாரும் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து ராமானுஜத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அவன் ஆறாம் கிளாஸில் கேட்ட கேள்வி அதான் அந்த படத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியாக வச்சுருக்கோம். 0/0 = 1 கிடைக்குமா சார்னு சொல்லி கேட்குற கேள்வி தான் ஆறாம் கிளாஸில் அவன் கேட்ட கேள்வி. அது யூரோப்லேயும் லண்டன்லேயும் அமெரிக்காவிலையும் வந்து அதை பற்றி சிலாகிச்சு புஸ்தகங்கள் எழுதிட்டுருக்காங்க. நாம ராமாயணத்தை பற்றி ஒரு பாட புஸ்தகத்தில் கூட ராமாயணத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு ஒரு ரைட்டப்போ நமக்கு கிடையாது. ஸோ நம்ம ஊரில் பிறந்தவன், நம்ம தமிழன், அவன் வந்து ஒரு ஜீனியஸ், அந்த ஜீனியஸை வந்து நம்ம அடையாளம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவனை ஆதரிக்கவும் இல்லை. அப்போ தான் நான் சிந்தித்தேன், அதுக்கு என்ன காரணம், ஏன் இந்தியாவில் வந்து ஒரு ஜீனியஸ் வந்து வளர முடியல, ஏதோ இந்தியாவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினச்சேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமாக எனக்கு ராமானுஜன் கிடைச்சான். ராமானுஜனுடைய கதை வந்து இந்தியாவில் ஒருத்தர் ஜீனியஸாக பிறந்தான்னா அவன் படுற கஷ்டம் தான் ராமானுஜன். ராமானுஜம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கேம்பர் சினிமாஸ். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. 4 பேருமே யங்ஸ்டர்ஸ் அண்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் படமும் கூட இது. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் நம்ம ஷோவில் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கேம்பர் சினிமாவோட முதல் படம் இது. நாங்கள் முதல் படத்துக்கு என்ன மாதிரி படம் வேணால் எடுத்துருக்கலாம், ஒரு ஃபைட்டிங் படம், ஒரு ரொமான்டிக் படம் என்ன வேணால் எடுத்துருக்கலாம். ஆனால் நாங்கள் ராமானுஜன்ற படத்தை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணதுக்கு காரணம் வந்து ஒரு உண்மையான தமிழ் ஹீரோவுடைய கதையை நாங்கள் மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலாக இவர் ராமானுஜன்றவர் வந்து ரொம்ப ஒரு பாப்புலர் கேரக்டர். ஆனால் அவர் கதை என்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் லைஃப்பில் முன்னுக்கு வந்தாருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம படத்தில் அதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ இதனால இது இந்த மாதிரி சொல்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு பயோபிக் மாதிரி ஸ்லோவாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து நாங்கள் ஒரு ரொம்ப எங்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக எடுத்திருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் வந்து எல்லா படத்துலையும் வந்து அரேபியன் கதையாக இருந்தாலும் சரி, இந்தியன் கதையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆனால் முதல் தடவையாக கோலிவுட் படத்தில் 50 பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ்க்கு மேலே எல்லாம் தமிழ் பேசி நடிக்க வச்சிருக்கோம். ஸோ ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து 2 மந்த்ஸ் தமிழ் ட்ரைனிங் பண்ணாங்க. ட்ரைனிங் பண்ணிட்டு நம்ம கெவின் மெக்கவான்ன்றவர் வந்து ஹார்டியாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து தமிழை வந்து மூச்சு மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுவார், எல்லாம் புரிஞ்சு ஒரு ஒருத்துக்கும் நடிச்சிருக்காரு. ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்தும் நம்ம ஆக்டர்ஸ்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சுவாசினி மணிரத்னம் மேடம், YGM சார், சரத்பாபு சார், நிரல்கர் ரவி சார், எல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம படத்தில் ஆக்ட் பண்ணி நம்ம படத்தோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக்கியிருக்காங்க. Today is a matter of great pride for all of us, not just us, but everyone, all people of Tamil Nadu and all Indians because of Ramanujan as he being a national hero. We took the journey of Ramanujan while shooting this film. We shot in the real locations, in genuine locations. So going from his house in Kumbakonam to the temples of Namakkal, to the colonial buildings of old Madras, and all the way to Cambridge, to the chapels of Cambridge, the lush green lawns, to the archways, and to the dining halls where Ramanujan actually lived and where he studied and where he actually achieved his recognition. One of the biggest challenges was to shoot in Cambridge because it was actually like shooting in a museum where you have to be very careful where not to disturb anything in the museum. For example,
you have, when you have lights, you have the intensity of lights can spoil and any of the paintings that were there in those particular museums which where Ramanujan was actually living and studying, and those were about 200 to 300 years old. So with a lot of finesse and a lot of support with the cast and crew, we really had to pull off something which has never been done before, with more than 100 and 150 British actors acting in the film. It has never been done before in Tamil cinema. And that is what we really want to highlight in this film. Ramanujam, இந்த படத்துல ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அபிநய் வாடி. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்ரியோட பேர பையன் இவர். சோ இவருக்கு ஜோடியா இந்த படத்துல யார் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பாமா. அண்ட் இவங்களை தவிர்த்து இந்த படத்துல சப்போர்ட்டிங் கேரக்டர்ல பண்ணியிருக்காரு வைஜி மகேந்திரன். சோ இவங்க எல்லாருமே இவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க, வாங்க பாக்கலாம். எனக்கு இன்னும் ஒரு பெரிய கனவு மாதிரியே இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரேக் அண்ட் டெபியூ கிடைக்கிறதுக்கு, அதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் படமாக. நான் வந்து நம்ம தமிழ் மண்ணோட ஹீரோ கணிதமேதை சீனிவாசன் ராமானுஜனோட கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஐ தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் கேம்பஸ் சினிமாஸ் அண்ட் த டைரக்டர் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே என்ன தவிர இங்கே இருக்கிற எல்லாருமே ஆர் செலிப்ரிட்டிஸ் அண்ட் ஸ்டார்ஸ் பை தெம் செல்ஸ். I'm the smallest person who is just starting off cinema industry liyum and unga ellar idhiyilum enoda tata Jemini Ganeshan and Savitri party oda Savitri party kaga oru chinna remembrance and chinna soft corner irukum and ellathodu adhigama avangalukku oru madhippu irukum andha madhippa na kaapathuven na nenikiren and avangalude லெகசி நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லணும்னே எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கு. எல்லாருமே ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிறியா, ரொம்ப ப்ரெஷராக இருக்கு அவனுக்கு பண்ணுறதுக்கு, ப்ரெஷர் 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 ப்ரெஷர்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ப்ரெஷர் வந்து நிறைய பேர் எடுத்துப்பாங்க, ஆனால் நான் கரெக்டான விதத்தில் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு அது நான் பர்ஃபார்மன்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே பார்த்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராமானுஜன் படத்தில் நடிக்கிறத நான் ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். பிகாஸ் நான் நேற்று எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், படங்கள் எடுக்கிறதுல ரெண்டு ரகங்கள் இருக்குது. ஒன்று கண்டிப்பாக எடுக்க வேண்டிய படங்கள், இன்னொன்று கண்டிப்பாக தியேட்டரை விட்டு எடுக்க வேண்டிய படங்கள். ஆனால் இது வந்து எடுக்க வேண்டிய படம், ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய படம். ஒவ்வொரு தமிழனையும் ஒவ்வொரு இந்தியனையும் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு படம். அந்த எஃபர்ட்டுக்காகவே இந்த படத்தை நான் பாராட்டுறேன். எப்படி வந்து ஓட்டு போடுறது எல்லாருக்கும் கடமையோ அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழனும் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்ரத்தையாக எடுத்திருக்காங்க. ஒரு மிக் இந்த ஜெனரேஷன் இந்த செஞ்சுரியிலிருந்து மிக் பிக்கஸ்ட் பிரெயின் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய பெருமை. அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதையாக சொல்லியிருக்காங்க. இதில் நானும் ஒரு முக்கியமான பாத்திரம், அந்த ராமானுஜன் கேரக்டரை லண்டன் அனுப்புகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு கேரக்டர். ஸோ அது பண்ணதை நான் ரொம்ப பெருமையாடுறேன். ராமானுஜம், இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம்ல ஆரம்பிச்சு லண்டன் கேம்பிரிட்ஜ் வரைக்கும் டிராவல் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க தலைவாசல் விஜய் மற்றும் டி பி கஜேந்திரன். ஸோ இவங்கெல்லாம் இந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்மளுக்காக ஷேர் பண்றாங்க என்னன்னு பார்ப்போம். சத்யபிரியா ராயர், ஹூ இஸ் எ பிடி டீச்சர், இன் எ வே ஹி இஸ் ஒன் ஆஃப் தி கைஸ் ஹூ ரிவீல்ஸ் ராமானுஜம் certain realities in life, if you call it philosophy, fine, let it be. Nevertheless, I am so happy that I am part of this one important film which is going to be definitely in the film archives of India. As you all know, Jnanam Rajasekhar sir is a bold man. He takes the subjects which everyone tries to even touch it. And in fact, I will not say that, okay, we acted in this film. We all had a very lovely time going through the journey of Mr. Ramanujam, who is our own native guy from Kumbakonam. And most of us don't know the most intricate things about this gentleman, this man, this genius. So on the whole, it will be a meaningful experience if you watch this film. Kindly do take your family and especially children, because this will be a very big morale booster for them. It will be a very big encouragement for them to come up in the life, to achieve things like what Mr. Ramanujan has done. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் பாத்தீங்கன்னா நான்கு பேருமே உண்மையிலே இளைஞர்கள். அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அந்த நாலு இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து தயாரித்திருக்கிற ஒரு படம் ஒரு இன்னைக்கு உலக மகா ஜீனியஸ் ராமானுஜத்தினுடைய சுயசரிதி. உண்மையிலே வந்து உண்மையிலே ரொம்ப ஹாட்ஸ் ஆஃப். உண்மையிலே இந்த மேடையில் அவங்க நான் தலை வணங்குகிறேன். டைரக்டர் ஞான ராஜசேகர் சார், அவர் வந்து எல்லா நம்மளுடைய சரித்திர நம்ம தமிழ் தமிழ்
தமிழ் உலகத்தினுடைய அனைத்து சரித்திர நாயகர்களுடைய அனைத்து ஜீனியஸ்களையும் அவங்களோட வாழ்க்கை சரித்திரத்தை படம் எடுத்து அவர் ஜீனியஸ் ஆகிட்டு இருக்காரு. பாரதி, பெரியார், இப்போ ராமானுஜர், இப்படி அவர் அது அது வந்து மிக அவர் கூட நான் வந்து இந்த மூணு படங்களும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையிலே அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த டெடிக்கேஷன், காம்ப்ரமைஸ் இல்லாமல் ரொம்ப டெடிக்கேட்டடாக சின்சியராக ஹானஸ்டாக அவர் வந்து அந்த படைப்புகளை உருவாக்குனார். இந்த படம் வெற்றி அடையணும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ரியல் லைஃப் ஹீரோஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க பற்றி நமக்கு அவங்க பேர் தான் தெரியுமே தவிர சில பேருக்கு அந்த பேரும் தெரியாது. அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி நமக்கு சுத்தமாக தெரியாமல் தான் இருக்குது. This is a very big attempt from the young producers and from the captain of the ship. I appreciate them. Hats off to them. And adhe maadhiri inda padatha avlo authentic locations avatom and the period atmosphere avatom costumes avatom ravi and vaiji maadhiri anda kaalathu nadigargal avatom ellame authentic ah irukke. I appreciate everything involved in this film. அண்ட் நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து நல்லா ப்ரமோட் பண்ணி ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தஞ்சாவூரில் நடக்கிறது, சென்னையில் நடக்கிறது, அப்புறம் வந்து லண்டனில் நடக்கிறது. ஸோ அந்த இசையை வந்து ஒரு நியாயப்படுத்துதல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் வேணும்னு சொன்னபோது தே ரெடிலி அக்ரீட் அண்ட் ஐ ஹேட் த சான்ஸ் டு கோ டு ஜெர்மனி அண்ட் ரெக்கார்ட் அண்ட் த ஆர்கெஸ்ட்ரல் பீசஸ் ஆல்சோ தேர். ஆஸ் யூ கேன் சி ஃபோர் பீசஸ் ஆர் தேர் இன் தி ஆல்பம். ஐ ஹேட் த சான்ஸ் டு ஒர்க் வித் வாலி சார் ஹூ இஸ் நாட் வித் அஸ் டுடே. எனக்கு தெரிஞ்சு யாராலுமே நிரப்ப முடியாத ஒரு பெரிய இடம் அது. அதில் பாட்டில் வந்து கணித மேதைக்கு எழுதும்பொழுது ஓராயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நாமம் என நாலாயிரம் நூலாயிரம் நாவாரவே பேசும் சொல்லி ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆரம்பிச்சிருக்காரு அவர். அதேமாதிரி இந்த வைஷ்ணவைட்டாக இருக்கிறதுனால நாலாயிரம் திவ்ய பர்வதம் வந்துருது. இது வந்து தவிர பூஜ்யத்தையும் இன்ஃபினிட்டியும் வந்து அவர் வந்து சரணத்தில் கொண்டு வந்திருக்காரு. அந்த பையன் சின்ன பையன் பாடுற மாதிரி வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபென்டாஸ்டிக் லிரிக்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது. திருவழிசை ஆழ்வாரோட பாடல் வந்து வி ஹவ் ரெக்கார்டட் விச் இஸ் ஃபுல் ஆஃப் நம்பர்ஸ், யூ ஓன்ட் பிலீவ் இட். இட் வாஸ் ரிட்டன் பை ஆழ்வார் ஃபார் ராமானுஜன்ஸ் ஃபிலிம் அண்ட் தென் நாமத்துக்குமார் சார் இஸ் ரிட்டன் அ ஃபென்டாஸ்டிக் ரிட்டன் அஃப் ஃபென்டாஸ்டிக் லிரிக். ஸோ இதை தவிர வந்து இட் தி இன்ஸ்பிரேஷன் வாஸ் ஸோ டீப் அண்ட் ஐ டோன்ட் நோ இட்ஸ் ஸோ ஸ்ட்ராங் தட் ஐ ஆல்சோ ஹாவ் டெடிக்கேட்டட் ஒன் பீஸ் for the extraordinary collaboration between Hardy and Ramanujan, the only one collaboration probably in the world. Adhula vandu or Indian and English man kalandirukanga, so adhu vandu express panirken. I am sure that you will really enjoy it. Indha padathila Suhasini Maniratnam vandu Ramanujan ku amma character panirukanga and Nilahal Ravi vandu Ramanujan ku appa character panirukkar. So ivanga rendu perum indha padathoda working experience pathi nammukaga share pandranga. Enna solranga nu paakalam. Appa அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் மணி சார் படத்துக்கு கூட நாங்கள்லாம் கூட இவ்வளோலாம் ஒர்க் பண்ண மாட்டோம். ஏதோ போய் தலையை காமிச்சிட்டு வருவோம். அப்படி உயிரை கொடுத்து த ஹோல் ஃபேமிலி ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேர் டெடிக்கேஷன் எவ்ரி திங் ஒரு ஒரு உதாரணமான ஃபேமிலின்னா இப்படி தான் எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேமிலி இருந்தது. அதுவும் அத்தனை பேரும் சினிமா ஒரு ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணது வந்து இட் வாஸ் ரியலி ரிய அமேசிங். ஐ திங்க் யூ ஆர் வெரி லக்கி டு ஹாவ் சச் அ வண்டர்ஃபுல் ஃபேமிலி. பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து எப்போவாவது சம் கான்டாக்ட் இருக்குது எனக்கு. அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது ஹவ் ஆர் யூ மேடம், ராமானுஜம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு. அதனால பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் நிச்சயமாக அந்த படத்தை போட்டு காட்டணும். நான் இன்றைக்கி கூட சொல்லிட்டு இருந்தேன் அந்த படத்தை போட்டு காட்டணும். இவங்களுக்கு ஒரு நல்ல பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு வீக் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எல்லோரும் குரூப் குரூப்பாக போய் பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போய் பார்க்கணும்னு. அதுக்கு வந்து ப்ரெஸ் நீங்கள் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும். எங்களெல்லாம் கேட்டிருக்காங்க நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். பட் எங்களை விட நிறைய பலம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படி ஒரு வாரம் அவங்க பார்த்தாலே இந்தியா முழுவதும் பார்த்த மாதிரி, ஏன்னா நாளைய தலைமுறையை ஆள போகிறவங்க அவங்க பார்த்தா போதும். யூனோ த ஃபிலிம் வில் பி சச் அ சக்ஸஸ். அதனால் இவங்களோட வினோதமான புதுமையான இந்த முயற்சிக்கு நீங்கள்லாம் வந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்ணணும். நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன் ராமானுஜன் கணக்கு மாதிரி. என்னோட பெஸ்ட் 10 ஃபிலிம்ஸில் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு 5க்குள்ளேயே ராமானுஜனில் என்னோடய கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த ராமானுஜன் கணித மேதை ராமானுஜன் படத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த என்னுடைய இயக்குனர் திரு ஞானம் ராஜசேகர் அவர்களுக்கு இந்த மேடல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண முடி எவ்வளோ நாள் காய்ச்சிட்டு வாங்கினங்களோ 15 நாள் பக்காவாக நடந்தது. லைஃப்பில் மறக்க முடியாத இந்த படத்தில் எனக்கு என்னென்னா, நான் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் பேசி நடிச்சிருக்கேன்.
அது வந்து ஹாசினி மேடம் அவங்களுக்கு அவ்வளோ இங்கிலீஷ் டக்குனு ஒருத்தர் கேட்டு அடிச்சிருந்தாங்க, நம்மளுக்கு உதறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து வந்து பிரிட்டிஷ் லேடிஸ் ஒரு 4-5 பேர் வந்து அவங்கெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க இங்கிலீஷ் பேசினா. ஐ திங்க் மிஸ்டர் ராமானுஜன் ஹஸ் கம். ஓ நோ நோ, ஒன் மோர். வை ஐ திங்க் ராமானு அந்த அந்த ட்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடித்தேன், பட் நல்ல பேர் கிடைக்கணும் நம்பிக்கை இருக்கு, உங்களோட ஆதரவு இருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதுக்காக வந்து ஞானமுராஜ் சேருக்கும் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அத்தனை பேருக்கும், அதாவது ப்ரொடியூசர்ஸ்னால் பணத்தை பற்றியே கவலைப்படல, ஒர்க்கு முக்கியம், ஒர்க்கு நடக்கணும். அதுக்காக வந்து இது நைட் அண்டே இது ஒர்க் பிளான் பண்ணி லண்டனில் போய் 24 கால் ஷீட்டை எடுத்து லண்டனில் 24 ஷூட் பண்ணி அதில் இருக்கிறாங்க இந்த பிரிட்டிஷர்ஸுக்கெல்லாம் தமிழ் பேச வச்சு, பக்காவாக தமிழில் பேச வச்சு, அவங்கள நடிக்க வச்சு 20 டேஸில் படத்தை முடிச்சு வந்துட்டாங்க. 24 கால் ஷீட் போட்டு 4 டேஸில் 20 முடிச்சிட்டாங்க.